வணக்கம், நான் வெங்கட். மிஸ்டர் டைரக்டர்ஸ் இது உங்களுக்கான நேரம். இந்த சேனல் மூலமா சினிமாவை பற்றி முழுமையான விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ முதன் முதல்ல பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, ஆல் வீடியோஸ் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் பேசுகிற முதல் வீடியோலேருந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிற கடைசி வீடியோ வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன நிகழ்வை எப்படி 2.5 மணி நேரம் கதையாக மாற்றி எழுதுறது, அதுலேருந்து படத்தை வந்து தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்குமான அந்த ஒவ்வொரு படிநிலைகள் பற்றிய தெளிவான விளக்கங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இது 18 வருட சினிமாவுடைய என்னுடைய சினிமாவில் நான் செலவழித்த அந்த நாட்கள். அதில் சேர்மன் சார்கிட்ட வேலை பார்த்தது ஒரு 7 வருஷம். நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணது, நிறைய கதை விவாதங்களில் கலந்துக்கிட்டது, இந்த மாதிரியான இதில் தான் வந்து இது பேசுகிறேன். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் இது சப்போர்ட் பண்ணும். மற்றவங்க சினிமாவை பற்றி பேசுகிறத விட இது உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். பார்த்துட்டு ஏதாவது டவுட்டுனா உங்கள் செல்ஃபோன் யார்கிட்ட கேட்கணும் ஒன்றும் இல்லை, உங்கள் செல்ஃபோன் நம்பரை என் கமெண்ட்லேயோ இல்லை மெயில் ஐடிக்கோ அனுப்பிச்சு வைங்க. ஃப்ரீயாக இருக்கிற படானே கூப்பிட்ற டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துங்க. வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது வாட்ஸ்அப் குரூப் தேவைன்னா ஜாயின் பண்ணிங்க. அது எதுக்கு அப்படின்றத பேசுகிறேன் நான். இன்றைக்கான வீடியோவுக்கு போயிடலாம். இப்போ உங்கள் படத்தில் வந்து பாட்டு, இந்த பாட்டுக்கு வந்து எத்தனை ஷார்ட்டு வைக்கணும், இந்த அடிப்படையாக பாடலுடைய இந்த வேகம் ஒன்று இருக்கும், பாடலுடைய வேகத்தை பொறுத்து வந்து ஷார்ட் வந்து பிரிப்பாங்க. பாடலுடைய வேகம்னா இதை வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு நம்ம கிரிக்கெட்டை ஒரு இதாக எடுத்துப்போம். ஃபேஸ்ட் பவுலிங் போடுறாங்க, வேகமாக ஓடி வந்து இப்போ சோய் பக்தர், பிரட்டி எல்லாம் ரொம்ப தூரம் ஓடி வந்து போடுறாங்க. ஒரு மீடியம் பேஸ் போடுறவங்க கொஞ்சம் ஸ்பின் பவுலிங்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து சும்மா 4 ஸ்டெப் வந்து போடுறாங்க. இப்போ இந்த மீடியம் ஃபேஸ் போடுற பவுலர் ஓடி வரப்போ கேமரா அப்படியே ஃபாலோ பண்ணதில்ல, அதனுடைய வேகம் ஒன்று இருக்குது. ஃபாஸ்ட் போலிங் போடுறவங்க சோய் பத்தரோ பிரண்டியோ ஓடி வரப்போ, மீடியமாக போடுறவங்க மீடியம் பேஸ் போடுறவங்க, இப்போ பும்ராலாம் ரொம்ப ஒரு 15 ஸ்டெப்புக்குள்ளதாக வச்சு வந்து ஹேண்ட் பவர் அதில் போடுறது. அடுத்து வந்து ரொம்ப ஸ்லோவாக இப்போ வார்னியர்லாம் சும்மா 2 ஸ்டெப்பு தான், வார்னே கும்பிளே இப்போ இருக்கிற ஸ்பின்னர் இவங்கெல்லாம். அப்போ இவங்களை அந்த கேமரா ஃபாலோ பண்ணுறதுக்கான வேகம்னு ஒன்று இருக்குல்ல, இதே மாதிரி தான் ஒரு பாட்டுடைய வேகம் வந்து இப்படி வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். சோகப்பாட்டு அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும், சந்தோஷமான பாட்டிலேயே ரொம்ப அடிப்பாட்டு குத்துப்பாட்டு அப்படின்றது அந்த ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வேகத்தோட ஒரு டெம்போ, அது வந்து இந்த சினிமா இதில் மியூசிக் இதில் வந்து டெம்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து அந்த இது வந்து சாங் ஒர்க் பண்ணுறப்பயே அந்த டெம்போவுடைய ஸ்பீடை வந்து அவங்க இது பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு இந்த தாளத்துக்கு இந்த ஸ்கேலுக்கு இந்த டெம்போ கரெக்டாக இருக்கான்ட்டு அவங்களுக்கு அதுதான் அந்த மியூசிக் டைரக்டருடைய நாலேஜி, அவங்க கற்றுக்கிற விஷயம் அதுதான். இந்த சுச்சுவேஷனு, இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த ராகத்தில் போட்டால் சாங் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த டியூன் வந்து எந்த ஸ்கேலுக்குள்ள அடங்கும், அந்த ஸ்கேலுக்கு எந்த மாதிரியான ரிதம் கரெக்டாக இருக்கும், இந்த ரிதத்துக்கு எந்த டெம்போ கரெக்டாக இருக்கும், இதுதான் அடிப்படையாக அவங்க படிச்சுக்கிட்டு வருது. நம்ம டைரக்ஷனுக்காக நம்ம ஒவ்வொரு இதாக ஒரு சின்ன நிகழ்வை பார்த்து அது கதையாக எழுதுறது, அதுக்கு என்ன ஒன்லைன், அதுக்கு என்ன திரைக்கதை, அதுக்கு என்ன வசனம், இப்படியே ஒரு இந்த மாதிரி நம்ம துறை சார்ந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக டைரக்ட் பண்ணி டைரக்டராக போகிறவங்களுக்கான ஒரு இது மாதிரி இவங்க இப்படி மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு படிநிலையாக கற்றுப்பாங்க. இப்போ இந்த டெம்போ அப்படின்றத பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து டெம்போ அப்படின்றத பொறுத்து பாடலுடைய தன்மை வந்து மாறும். ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற பாட்டு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இப்போ அஞ்சாதேவில் கண்ணதாசன் காரக்குடி வேற சொல்லி ஊத்திக்குடி அப்படின்ற ஒரு கண்ணதாசன் காரக்குடி வேற சொல்லி ஊத்திக்குடி உன்னை குடி மச்சான பூ பாட போறேண்டா இந்த இது வருது இல்லை. இதே மாதிரி அடுத்த பாட்டு கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன, இந்த பாட்டுக்குமான டெம்போ சின்ன வேரியேஷன் இருக்கும். அப்புறம் அச்சம் தவி நைய புடைன்னு சொல்லிட்டு பெயினிங் டைட்டில் சாங்கு இந்த மாதிரி ஒன்று வரும். இது இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டெம்போவில் இருக்கும். இப்போ கில்லியில் வர சூரத்தெங்காற்றாற்றா சுற்றி சுற்றி ஓட்டுறா ஓட்டுறா இதனுடைய இது பாடி பாருங்கள். நீங்கள் பாடுறப்பயே அதனுடைய ஃபீல் வந்து அந்த டெம்போ என்ன அப்படின்றது அந்த ஸ்பீடை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும்.
அப்படி போடு 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 அசத்தி போடு. நீங்க இந்த பாடுறப்பே சும்மா தாளம் அப்படியே மடியில போட்டு பாருங்களேன். அப்படி போடு 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 அசத்தி போடு தன்னாலே. அதுக்கு தாளம் போடுறதுக்கும் கண்ணதாசம் கரக்குடி பேரு சொல்லி ஊத்தி குடி கொண்ட குடி மச்சான போல் பாட போறேண்டா. இதுல வந்து தொடையில தாளம் போடுறதுக்கும் அந்த தாளம் ரிதம் வந்து நமக்கு வித்தியாசமா இருக்கும். இதை இதை தான் அவங்க தொடையில அந்த தட்டி. நீங்கள் நிறையா கச்சேரி பண்ணுறவங்க கர்நாடக இசை கச்சேரி எல்லாம் பண்ணுறவங்க அந்த தொடையில தட்டி அந்த தாளம் கரெக்டாக இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதை வச்சு தான் அந்த ரிதம் அந்த டெம்போ ஸ்பீடு இதெல்லாம் இது பண்ணுவாங்க. இங்கே உங்கள் படத்துக்கு நீங்கள் பாடல் வந்து எழுதுற சாங் ரெக்கார்டிங் பண்ணுறப்ப நான் என்னுடைய இதை சொல்கிறேன். அதாவது பல்லவி ரெண்டு சரணம் இதுதான் நமக்கு. பல்லவி வந்து 12 லைனு, இது ஒரு 12 லைன், 8 38 24 லைனு மே ஃபார்முலா இருக்கிறது. பல்லவிக்கு 8, ரெண்டு சரணத்துக்கு 8 8 3 8 24. இதற்கு இடையில் அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆரம்பிக்காது. சில பாட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல்ல எடுத்த உடனே பாட்டு ஆரம்பிக்கும். சில இதில் வந்து பிஜிஎம் ஆரம்பிக்கும். அப்புறம் பல்லவி முடிஞ்சு அப்புறம் ஒரு பிஜிஎம் வரும். அப்புறம் சரணம் முடிஞ்சு அப்புறம் ஒரு பிஜிஎம். அப்புறம் ரெண்டாவது சரணம் அங்கே ஒரு பிஜிஎம் முடிஞ்சு மறுபடியும் பல்லவி வந்து வரி முடிஞ்ச உடனேவும் பாடல் முடியும், இல்லை வரி முடிஞ்சு மறுபடியும் மியூசிக் போயும் பாடல் முடியும். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு பாடலும் வந்து 8 8 லைன் அப்படின்றப்ப அதற்கு வந்து ஒரு 24 செகண்டு 32 செகண்டு, அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிஜிஎம்க்கு பல்லவி முடிச்சோடனே வர்றதுக்கு 32 செகண்டு, இப்படி ஒரு கால இது இருக்குது. இதில் ஒரு நிமிஷம் பாட்டுக்கு நீங்கள் இத்தனை ஷாட் எடுக்கணும் அப்படின்றப்ப பாட்டு வந்து 5 நிமிஷம் 5.5 நிமிஷம் 5.5 நிமிஷம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணுற மாதிரி வந்துடும், இல்லை அரை நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் 4.5 நிமிஷத்துக்குள்ளே பாட்டை முடிக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் செலவு மிச்சம், பாடல் வந்து நிறைய நாள் ஷூட் பண்ண வேண்டியது இருக்காது. இது வந்து ஒரு பட்ஜெட்டு இதுக்காக ஐடியாவுக்காக தான் சொல்கிறது. ஒரு பாடலை தீர்மானிக்கிறது, அதனுடைய நீளத்தை தீர்மானிக்கிறதெல்லாம் கதை தான் தீர்மானிக்கும், அந்த சுச்சுவேஷன் தீர்மானிக்கும். அந்த கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட கேட்கலான்னு தோணும். ஆனால் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு பட்ஜெட்டு, இது ஒரு 5 லட்சத்தில் இந்த பாட்டை முடிக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் 5.5 நிமிஷம்லாம் பாட்டை போட்டு எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஒரு 4.5 நிமிஷம் அதுக்குள்ளே முடிக்கணும். அப்போ 1 நிமிஷம் குறைஞ்சதுன்னா அந்த 1 நிமிஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்ற விஷயம் இருக்குது. அப்போ அந்த பாட்டு வந்து என்ன டெம்போவில் இருக்குது, என்ன ஸ்பீடில் இருக்குன்றது முக்கியம். இப்போ கண்ணதாசன் காரக்குடி பேர சொல்லி ஊற்றிக்கிட்டு இந்த சாங் வந்து வெறும் 29 ஷாட்டு. இது என்னன்னா மிஸ்கிங் சார் எப்பயுமே கொஞ்சம் லென்த்தி ஷாட்டு அவர் சீனில் இருக்கிற மாதிரி சாங்லேயும் வந்து ரொம்ப லென்த்தி ஷாட்டு தான் வச்சுருப்பார். நீங்கள் கண்ணதாசன் காரக்குடி பாட்டை மறுபடியும் போட்டு பாருங்கள், ஒவ்வொரு ஷாட்டும் வந்து லென்த்தி லென்த்தியாக இருக்கும். ஷார்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுதான் எங்கள் கேமரா ஆன் பண்ணி, இப்போ ஆன் பண்ணி ஒரு இது போயிட்டுருக்கோம், இப்போ கேமரா இந்த ஆங்கிளில் ஆக்சிஸில் இருக்குது, அப்படியே மூவ் பண்ணி இப்போது இந்த ஆக்சிஸில் லாங் ஷார்ட்டில் இருக்குது. டான்ஸர் ஹீரோ ஆடுறான், பின்னாடி ஒரு 12 பேர் அந்த சரகு சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த பார்ல இருக்கிறவங்க ஆடிட்டு இருக்காங்க. அப்படி ஆடி முடிச்சுட்டு அது 5 செகண்டா 10 செகண்டா 15 செகண்டா எவ்வளவோ ஆடி முடிச்சுட்டு இப்போ அந்த இது வந்து எங்கே இப்படி கேமரா இப்படி மேலே போகுதா சைடில் போகுதா, இல்லை அந்த 8 பேரை வெட்டுட்டு இப்போ 2 பேர்த்த மட்டும் இப்படி மாறுது பார்த்தீங்களா, அந்த மாறுறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பார்த்துட்டு இருக்கிறப்ப. அப்போ எது மாறுதோ அந்த இடத்துல கட் பண்ணி அடுத்த ஷாட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஒரு ஷாட்டு. எத்தனை ஷாட்டு என்றது எப்படி தெரியல அப்படின்னா இதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எந்த உறுத்தலும் இல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வேற எதுவும் மாறுது பார்த்தீங்களா, வேற ஷாட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஷார்ட் மாற்றம் அப்படின்றது. இப்போ 12 பேர் ஆடிட்டு இருக்கிறாங்க, டக்குன்னு இப்போ 4 பேர் மட்டும் ஆடுறது காமிச்சா அது வேற ஷாட்டு. இப்போ கேமரா நார்மலாக இங்கேருந்து இப்படி மேலே காமிச்சுதான் அது வேற ஷாட்டு. இப்போ கேமரா லோ ஆங்கிளில் இருக்கு அப்படின்னா அது வேற ஷாட்டு. இப்படி ஷார்ட் மாற்றுறது இது பழகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் புரியாமல் ஒரு சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் மெனக்கட்டு இதை பார்த்து பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படி ஷார்ட்டு வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சால் உங்களுக்கு ஷார்ட் பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சாங்க்கு மட்டும் இல்லை சீனுக்குமே சொல்கிறேன், ஷார்ட் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் நேற்று அந்த உங்கள் கண்ணு தான் கேமரா, அது நீங்கள் அதான் அது எங்கே போதோ அதுதான் ஷார்ட் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாதிரி இந்த இது எங்கே ஆரம்பித்து எங்கே கட்டாலும் அது ஷார்ட் நமக்கு. இப்போ இது நீங்கள் வந்து
இந்த கண்ணதாசன்காரோட சாங்கு வெறும் 29 ஷாட்ல ஒரு பாட்டை முடிச்சிருப்பார். இதெல்லாம் எதுக்கு நான் பார்த்தேன், நான் வந்து இப்போ டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப இந்த இதெல்லாம் இல்லை, என் படம் இதெல்லாம் முடிச்சுட்டு சாங் ஷூட்டிங் போகணும், என்னடா எத்தனை ஷாட்டராக எடுக்கிறது என்னான்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கல. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உக்காந்து வெறும் பாட்டை மட்டும் போட்டு ஷார்ட்டை மட்டும் நோட் பண்ணேன், என்ன டெம்போ இது. இதில் கோப்படத்தில் ஆனந்த் சார் ஒரு பாட்டு, அந்த பாட்டு டக்குன்னு மறந்துருச்சு, அந்த பாட்டை உட்காந்து ஷார்ட் பிரித்தேன். அப்புறம் சூர்யாவுடைய படம் அது ஒன்று ஷார்ட் பிரித்தேன், இந்த கண்ணதாசன்காரக்குடி அது ஒரு ஷார்ட் பிரித்தேன், அப்புறம் சூரத்தேங்காடுறாடுற அது ஒரு ஷார்ட் பிரித்தேன், அந்த ஒரு பாட்டு. அப்புறம் ஆளான நாள் முதல்லாம் யாரையும் நினச்சது இல்லை மாமா நான் அவங்க ரோஜாவும் ராஜசுந்தரம் டான்ஸ் மாஸ்டர் ஆடியிருப்பாங்க. இப்போ அதை ஷார்ட் பிரித்தேன், 52 ஷார்ட்டும் 54 ஷார்ட்டோ தான் வந்துச்சு எனக்கா அது டெம்போ. ஆளான நாள் முதல்லாம் யாரையும் நினச்சது இல்லை மாமா நான் உங்களுக்கேன் ஆசைப்பட வாக்கப்பட்டேன். கேமரா அப்படியே இருக்கும், அந்த மூமெண்ட்டில் அவ்வளோ அழகாக ஷார்ட்டு லென்த்தி லென்த்தி ஷார்ட்டு வச்சு அவ்வளோ இதாக பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி கண்ணதாசங்காரக்கூடியும் மூமெண்ட்டு டான்ஸ் மூமெண்ட்டை வச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வெறும் 29 ஷார்ட்டு, அது வந்து ஒரு 54 ஷார்ட்டு. அப்போ நீங்கள் உங்களுடைய பாட்டுக்கு இதே பாட்டு வேகம் சூரத்தேங்காய் அட்டாட்டாக சுற்றி சுற்றி ஓடுறாங்க 29 ஷார்ட் பிரித்தா சொதப்பி விட்ருவோம். டெம்போ அதிகமாக இருக்கிறப்ப ஷார்ட் அதிகம் தேவைப்படும், அதிகம் எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் எடிட்டர் கட் பண்ணி போடுறப்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் டெம்போ ஸ்லோவாக இருக்கிறதுக்கு அதிக ஷார்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா எந்த பணம் இருக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப பாட்டு நாஸ்தி ஆகிடும். அப்போ இந்த வேகத்தை பொறுத்து தான். இப்போ ஃபாஸ்ட் போலிங்கு குரு போட்டு பிரெட்லி ஓடி வரான், ஓடி வரப்ப அப்படியே கேமராவை மெதுவாக கொண்டு போனீங்கன்னா அவன் ஓடியே போயிடுவான் கேமரா விட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கேமரா அப்படியே மெதுவாக கொண்டு போய் அவன் பாலை போட்டு அவன் அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் கேமரா பவுலிங் போடுற அந்த கிரீஸ்குள்ளேயே போகும். அதே மாதிரி ஸ்பின் பவுலிங் போடுறவங்ககிட்ட நீங்கள் கேமராவை டப்புன்னு ஃபாஸ்ட் பவுலிங் போகிற மாதிரி எப்படி சடன்னு வேகமாக ஓடனீங்கன்னு வைங்க அவன் பந்தே போட மாட்டான், நின்றுட்டுருப்பான், அதுக்குள்ளே போய் முடிச்சிருவீங்க. அப்போ இந்த மாதிரி தான், எந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கணும் கேமரா போகணும் கிரிக்கெட்டில், அந்த மாதிரி பாட்டுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் பிடிச்சிக்கணும். இல்லைன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்லோ டெம்போ இருக்கிற பாட்டுக்கு நிறையா ஷார்ட் பிரிக்கிறது வேஸ்ட்டு, ஃபாஸ்ட் பீட் இருக்கிற டெம்போ வேகமாக இருக்கிற சாங்க்கு ரொம்ப ஷார்ட்டு லென்த்தி ஷார்ட்டாகவும் கம்மியாக ஷார்ட் பிரிக்கிறதும் பாடலை கெடுத்துரும். நீங்கள் சிரமப்பட்டதெல்லாம் வீணாக போகும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு படம் பண்ணுறப்ப இந்த பாடலுக்கான இது வரப்ப மேக்சிமம் பாடல் வந்து 4 நிமிஷம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இல்லை 5 நிமிஷம் ஆகுது அது எனக்கு தேவைப்படுது, மியூசிக் நல்லாயிருக்கு லிரிக் நல்லாயிருக்கு அதனால் ஒரு டைம் ரிப்பீட் நான் போட்டுக்கிட்டேன், அது ஒன்றும் இல்லை பாடல் 4 நிமிஷம் 5 நிமிஷம்ங்கிறது கூட இது. இங்கே ஷார்ட் பிரிக்கிறது முக்கியம், அந்த டெம்போவுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஷார்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் உங்கள் சொல்லிட்டேன். உங்கள் கண்ணுக்கு எப்போ ஒரு காட்சி அங்கேருந்து மறையுதோ அது இன்னொரு ஷார்ட், இது இன்னொன்று எப்படி மறையுதோ அது இன்னொரு ஷார்ட். ஒரே இதை பார்த்துட்ருக்குறீங்க, ஒரு குருவியை பார்த்துட்ருக்கீங்க, டப்புன்னு ஒரு பருந்து வந்து இது பண்ணுது, இப்போ அதை பார்க்குறீங்க அப்படின்னா அது மேலே வேறு ஒரு ஷார்ட்டு. இந்த மாதிரி தான், இந்த மாதிரியான ஒரு இது தான். அப்போ இதை பார்த்துங்க, பாடல் வந்து நீங்கள் சும்மா இருக்கிறப்ப இந்த பாடல் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சரி வராது, சிஸ்டத்தில் இல்லை டிவிடியில் போட்டு பாஸ் பண்ணி ஷார்ட் பிரித்து பாருங்கள், எத்தனை ஷார்ட் வருதுன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வித்தை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும், ரொம்பலாம் இல்லை, ஒரு 3 பாட்டு மெனக்கெட்டு உக்காந்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் இந்த வீடியோ வந்து சினிமாவை சார்ந்து பேசுகிற இந்த சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் கற்றுக்காத நிறைய தகவல்களை இந்த சேனல் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வழிகாட்டுது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே வந்துடும், நீங்கள் உடனே பார்த்துடலாம். வாட்ஸ்அப் குரூப்பு எதுக்கு அப்படின்னா தேவைன்னா அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இந்த லிங்கையும் அதில் போட்டு விட்ருவேன். அடுத்து வந்து என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ஒரு 3 இருக்குது, அதையும் போட்டு விட்டு அந்த ஷார்ட் ஃபிலிமையும் போட்டு விட்டு அந்த மேக்கிங்கையும் போட்டு விட்டால் தெள்ள தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 12 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் அதுக்கு எத்தனை பக்கம் ஸ்கிரிப்ட் வருது, அப்போ ஒரு படத்துக்கு எத்தனை பக்கம் எழுதிக்கணும், அப்போ ஒரு சீன் அப்படின்றது எத்தனை பக்கம் வருது, ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு 25 பக்கம் அது ஸ்கிரிப்ட், அப்போ ஒரு சீன் எத்தனை பக்கம் வரும், அந்த ஒரு சீனுக்கான ஷார்ட் டிவிஷன் என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் உங்கள் கதைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடலாம்.
அதேமாதிரி வீடியோவை அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்காதீங்க, டவுன்லோடு போட்டுங்க. ஏன்னா டவுட்டுனா மறுபடியும் உங்களுக்கு டேட்டா வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். டவுன்லோடு போட்டு அதே மாதிரி வரிசையாக பாருங்கள். இடையில இடையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிருப்போம். முதல் வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளைக்கு உங்ககிட்ட எவ்வளோ டேட்டா இருக்கோ டவுன்லோடு பண்ணிங்க, போட்டு பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் கற்றுக்க முடியும். அவசரப்பட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. பாருங்கள், தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். உங்களுக்கான இலக்கை அந்த வழியில் இருக்கிற சில இதை வந்து ஒதுக்கி கொடுக்குறதா அந்த சேனலுடைய நோக்கம். அதை கண்டிப்பாக அது நிறைவேற்றும். பயணிப்போம் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.